வணக்கம். புள்ளிங்கோ அப்படிங்கிற ஒரு இனத்தை வச்சு பல பேர் கலாய்க்கிறாங்க. மற்றவங்களுக்கு இது கலையா இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு கலையா இருக்கும். என்ன ப்ரோ, 96th வீடியோ, 96th மேட்ச் லவ் ஸ்டோரின்னு பார்த்தா புள்ளிங்கோ பத்தி பேசுறீங்கன்னு கேட்டா ஒண்ணு இல்ல, இதுவும் ஒரு விதமான லவ் ஸ்டோரி தான். புள்ளிங்கோ அப்படிங்கிற இனத்தை பல பேர் பல விதமாக பிரிக்கிறாங்க, ஆனால் இவங்க சில விதமாக தான் பிரிவாங்க. ஒன்று டியோ வகை புள்ளிங்கோ, கலர் முடி புள்ளிங்கோ, டிக்டாக் புள்ளிங்கோன்னு சொல்லிட்டு பிரிவாங்க, கடைசியாக பொண்ணுங்கோ அப்படின்னு ஒன்று பிரிவாங்க. அது என்ன ப்ரோ பொண்ணுங்கோ, இது வரைக்கும் பாக்கியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், அது என்ன பொண்ணுங்கன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, புள்ளிங்கோக்கு ஏற்ற ஜோடி தான் பொண்ணுங்கோ. அதை பற்றி இதில் பார்ப்போம். ப்ரோ புதுசாக பொண்ணுங்கன்னு எதையும் க்ரியேட் பண்ணாதீங்க, அப்படிலாம் இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நம்ம சென்னையில் தான் இருக்கோம், அதனால் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற யதார்த்தத்தை வச்சு தான் நம்ம வீடியோ பண்ணுவோம். அப்படி இருக்கிறப்ப இந்த பொண்ணுங்கோ அப்படிங்கிற கான்செப்டும் எனக்கு இங்கே தான் கிடச்சிது. சரி ப்ரோ, பொண்ணுங்கோவை பற்றி சொல்லின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, புள்ளிங்கோ எப்படி தலையில் கலர் கலராக இதையோ பூசிப்பாங்களோ அதேமாரி பொண்ணுங்கோவும் உதட்டில் பூசிப்பாங்க. இந்த பொண்ணுங்கோ அப்படிங்கிற இடம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகுது, அதனால தான் புள்ளிங்கோக்கு பிடிச்ச டியோ பைக்கு கூட அவங்களுக்கும் பிடிக்குது. பொண்ணுங்கோக்கும் புள்ளிங்கோக்கும் எப்படி ஒரு கனெக்ஷன் வருதுன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, புள்ளிங்கோக்கு கானா பாட்டு எவ்வளோ பிடிக்கும்னு நமக்கு தெரியும். அதே கானா பாட்டை பொண்ணுங்கோ டிக்டாக் பண்ணி போகிறதுனால பசங்க அதை டூயேட் பண்ணுறாங்க, இதனால் அவங்களுக்கு ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி வருது. நான் ப்ரோ அதெல்லாம் பல பேர் சொல்லிட்டாங்க, யாருமே சொல்லாத யூனிக்காக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லை, புள்ளிங்கோ யாருமே பப்ளிக் ப்ளேஸில் தம்மோ தண்ணியோ அடிக்க மாட்டாங்க, அப்படி அடிக்கிறவங்க புள்ளிங்கோவாக இருக்க மாட்டாங்க. சரி ப்ரோ, இந்த பொண்ணுங்கோ கான்செப்டும் உங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, நேற்று ஒரு 6 மணி போல் இருக்கும், ஒரு முட்டு சந்தில் ஒரு டியோ பைக்கு 3 பொண்ணுங்க பொண்ணுங்கோ வந்துருந்தாங்க. அதில் ஒரு பொண்ணோட கையில் ஃபோனு டிக்டாக் பண்ணிச்சு நினைக்கிறேன், ஏதோ கானா பாட்டு சம்திங் கேட்டுச்சு. அந்த 3 பொண்ணுங்களுமே ஊ யா ஹூ அப்படிங்கிற ஒரு சவுண்டோடே வந்துச்சுங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா இந்த கான்செப்ட் நமக்கு வந்துச்சு. நமக்குலாம் இந்த புள்ளிங்கோ ஹேர் ஸ்டைல் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, ஆனால் நமக்கு செட் ஆகாது. இது அந்த புள்ளிங்கோ அப்படிங்கிற இனத்துக்கு மட்டும்தான் செட் ஆகும். அதனால தான் டூயட்டாக இல்லாமல் சிங்கிள் ஸ்க்ரீனில் ஒரு புள்ளிங்கவும் ஒரு பொண்ணுங்கவும் சேர்ந்து டிக்டாக் பண்ணுறாங்க. இது அவங்களுக்கு காதலுக்கு கிடைச்ச வெற்றின்னு நினைக்கிறேன். நன்றி. தலைமுடியை கலர் பண்ணிக்கிறதுனால, டியோ பைக்கை வளைச்சி வளைச்சி ஓட்டுறதுனால, டிக்டாக் பண்ணுறதுனால நம்மளால் புள்ளிங்கோ ஆகிட முடியாது. அதுக்கு கொஞ்சம் சென்னை சாரல் வேணும், அது கொஞ்சம் கஷ்டம். இன்னும் சில பேர் இதை வந்து 90s கிட்ஸ் வெர்சஸ் புள்ளிங்கோ அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்லாம் கிரியேட் பண்ணுறாங்க. இந்த புள்ளிங்கோ அவங்களுக்கு 90s கிட்ஸ் 2K கிட்ஸ்லாம் கிடையாது, அது பிறப்பிலேயே இருக்கணும், அது அவங்களுக்கு இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், வழக்கமாக முடிக்கிற மாதிரி இவங்களுக்கு நட்புணர்வு ரொம்பவே அதிகமாக இருக்கும். கும்பாலாக சுத்துவோம் நாங்கள், ஐயோ எம்மனை கத்துவோம். ஆ ரெடி. புள்ளிங்கோ அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணியிருப்பீங்க. அந்த புள்ளிங்கோக்கு நாங்கள் எதாச்சும் ஹெட் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டிருந்தோன்னா கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப், இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை விட ஃபன் மற்ற வீடியோக்களில் இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.